கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. என்னன்னு கேளுங்க. இது என்னன்னா, இப்போ நான் இங்கேருந்து போனேன் கொடியேற்றிட்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது கூட பாருங்கள், யாருக்கும் இடையூறு இல்லாமல் பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க 53 அடி கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் காவல்துறையுடைய அனுமதி கேட்டுட்டார். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் பகுதி செயலாளரையும் வார்டு செயலாளரும் மிரட்டுகின்ற வகையில் போலீஸ் துறை மிரட்டுகின்ற பாணியில், நீங்கள் கொடியேற்றினீர்களானால் உங்களை பிடித்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். இந்த மிரட்டுகிறது வைக்கிறது எல்லாம் கழக தொண்டர்கள் அதிமுகக்காரன்ற பப்பு வேகாது. இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் நாங்கள் எத்தனை முறை 53 ஆண்டுகள் ஆட்சியில் கருணாநிதி காலத்திலிருந்து பார்த்துட்டு வர்ற காவல்துறை தான் இந்த காவல்துறை. அடக்குமுறையெல்லாம் சந்தித்து வந்தது தான் இந்த காவல்துறை. நாங்கள் பார்த்து வந்தது தான் 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறையாக நடத்தியிருக்கிறோம். நாங்களும் எங்கள் புரட்சித் தலைவரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, மிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி, காவல்துறையின் உடைய செயல்பாட்டில் கழக தொண்டர்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது, நிர்வாகிகள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பாக யாரும் நடக்கக்கூடாது. அப்படி புறம்பாக நடக்கிறவர்கள் யாராவது நீங்கள் அவர்கள் பரிந்துரை பண்ணியவர்களானால் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று ஒரு மறைமுகமாக எங்களுக்கு சட்டத்தை பிறப்பித்தார்கள். நானே 10 வருஷம் அமைச்சர், ஒரு காவல்துறை கூட சட்டத்துக்கு புறம்பாக இதுவரைக்கும் சரி, இப்போ எதிர்கட்சியாக 3 வருஷம் இருக்கும், சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறை இடத்துல எந்த வகையிலும் நாங்கள் தலையிடுவதே கிடையாது. காவல்துறை அதனுடைய நடவடிக்கையை எடுக்கட்டும் அப்படின்னு. சில பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி அனுமதி கேட்டு தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டத்துக்கு தான். அங்கே இருக்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர், துணை ஆய்வாளர், அப்புறம் ஐஎஸ்ஸு, அப்புறம் கமிஷனரை பார்ப்போம். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. எங்களை போய் இந்த காவல்துறை மிரட்டுகிறது என்றால் என்ன நியாயம்? எங்கள் 53 அடியில் ஏற்றுனா என்ன காவல்துறைக்கு என்ன வந்துட போகுது? எங்கள் இன்றைக்கி நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக கேவலமாக இருக்குது. நேற்றைக்கு முந்தினா நம்ம தபால் தந்தி நகரில் ஒரு பொண்ணு வாக்கிங் போகிறோம், காலையில் வயதுக்கு வந்த பெண்ணுங்க கீழே தடவிட்டு போகிறான் போகிறேன், அது வீடியோவிலே வந்திருக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காவல்துறை எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குன்னு, தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில் இது வந்து என்னென்னா ஐசியூவில் இருக்குது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றுகிற அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று கொண்டு குத்தி கொலை செய்கிறான். வழக்கறிஞரை கோர்ட்டு முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள். உயர்நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, மது விளக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார், கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் எதிர்கட்சி கொடியேற்ற மட்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்களாம். இதில் ஏங்க இத்தனை லைன் போகுது? இந்த லைன் போகிற இடத்துல நாங்கள் மக்களுடைய நலனுக்காக இங்கே கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போய் கொடியேற்றின யாருக்குமே இடையில்லாத இடத்துல, அதுக்கு காவல் மதுரை காவல்துறை எங்களை இது பண்ணுறாங்க.
மதுரையை கஞ்சாவை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்களா? ஆணையாளர் வளம் வந்திருக்காரா? என்ன இங்கே மதுரையை சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிட்டுருக்காங்க? சித்திரை திருவிழாவில் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்க முடியல. அணிந்து போக நகையெல்லாம் வரவங்க கொண்டு விட்டு அணிந்து திரும்ப நகையோடு திரும்ப முடியல. ஒரு சிபிஐ இந்தியாவினுடைய தாயாருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு காவல்துறை தான் மதுரையில் இருக்க காவல்துறை. எங்களை போய் அடக்கம் ஒடுக்கணும்னு நினச்சா என்ன நியாயம்? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நான் சொல்லிக்கொள்கிறேன், நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாக போகிறவர்கள் கிடையாது, கண்ணியமிக்கவர்கள். எங்கள் ஆட்சியில் தான் காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு இணையான காவல்துறையாக இன்றைக்கி இருக்கிற மதுளக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே 10 ஆண்டுகள் கள்ளச்சாராயமே இல்லை தமிழ்நாட்டில் அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். அவர் பேசலை, அந்த இதுலேயே இருக்குது, ரிக்கார்டிலே இருக்குது. உன் ஆட்சியில் எத்தனை தடவை கள்ளச்சாராயம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றமே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டான். இங்கே இருக்க காவல்துறையெல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு போகிறதா? ஐயா, உங்கள் முன்னால் தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. மாண்புமிகு நீதியரசரே சொல்லிட்டார், இந்த விசாரணை சரியில்லை. கூப்பிடும் தூரத்தில் காவல்துறை இருக்கிறது, காவல் நிலையம் இருக்குது, எஸ்பி அலுவலகமே இருக்குது. அங்கே கள்ளச்சாரம் விற்கிறாங்கன்னா காவல்துறையினுடைய துணையுடைய அனுமதி இல்லாமல் துணை இல்லாமல் இது விற்க முடியாது. மெதனால் பல மாநிலங்களிலிருந்து வருகிறது என்பது அங்கே வந்து கலக்கி விற்றுருக்காங்க. அப்படிப்பட்ட மெதனாலை இதுவரைக்கும் இவங்க கண்டுபிடிக்கலை. விழுப்புரத்தில் நடந்த போன ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த 25 பேர் இறந்து போயிட்டாங்க, இதில் 69 பேர் இறந்துருக்காங்க. இதே சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்கள்ல, என்ன சொல்கிறீங்க? என்னப்பா நான் சொல்கிறது, விசாரிக்கணும்னு சொன்ன பிறகு இந்த காவல்துறை எங்களுக்கு கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ ஏடி இப்படியே ஏதாவது சொல், அப்புறம் இங்கே என்ன ஊடகத்தில் நிருபர இது பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. கேட்கறது கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வியா? இது தொடர்பான கேள்வியா கேட்கணும். கேள்வி கேளுங்க, கேளுங்க, நீ நியாயமான கேள்வி. எந்த ஆர்எஸ் பாரதி இப்ப அதே என்ன எந்த இதுல பாராட்டி இருக்காங்க? எந்த இதுல பாராட்டி இருக்காங்க? 99% மக்கள் எங்க பட்டம் எடுத்துறாங்க. ஏங்க, எந்த நீதிமன்றமும் பாராட்டல. 89% மக்கள் இவங்க பக்கம் இருக்காங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கப்பா. இது வந்து என்ன மராத்தான் ட்ரேஸ் மாதிரி, தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்போவே தேர்தல் பணியை முடிக்கிட்டாரு யார்? முதலமைச்சர். எந்த முகத்தை வச்சு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்க? தேர்தல் பணி ஆட்டுவாங்க திமுகக்காரங்க. திமுகக்காரங்களாம் புழங்கி மனம் புழுகி போயின்னு இருக்காங்க தம்பி, மனம் புழுகி போயிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லி ஓட்டு கேட்குற? விலைவாசி பல மடங்கு ஏறி போச்சு, அனைத்து விலைவாசி ஏறி போச்சு, சட்ட ஒழுங்கு மோசமாக போச்சு. இன்னைக்கு மிட்டாய் வடிவில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட எடுத்து போட்டிருக்காங்க, மிட்டாய் வடிவில் அதாவது பட்டன் வடிவில் போதைப் பொருள் வருதுங்க. அப்புறம் என்னடானா ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்ன கூகுளிப்பா கூளிப்பு கூளிப்பு அது கூட தெரிய மாட்டேதுப்பா. அது சாப்பிட்டு வந்ததுனால தான் மாணவர்கள்லாம் அதிக போ ஆசிரியர்களோடு சண்டை போடுறாங்கன்ற ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சட்ட ஒழுங்கு. இதில் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அப்புறம் இளங்கோ வர அவர் சொல்கிறார் சப்பக்கட்டு. இன்றைக்கி என்னன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சர் மூடி மறைக்க பார்க்குறார். இது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். என்ன மேல்முறையீடு செய்ய போகிறார்? எவ்வளோ அசிங்கம் இந்த ஆட்சிக்கு. ஆட்சி வந்ததுலேருந்தே இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலே இல்லை. உண்மையான விடியல் கிடைக்கணும்டா இந்த ஆட்சியை விரைவாக வீட்டுக்கு அனுப்பணும். அந்த நிலையில் இருக்காங்க. அந்த விரைவாக அனுப்புகிற பணியை எங்கள் எடப்பாடியார் கையில் எடுத்துட்டார். எம்ஜிஆரை விட
அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில் குற்றங்கள் குறைவு தான், அதனால் அதை பற்றி பேச எடப்பாடியாருக்கு தகுதி இல்லைன்னு ஆர்எஸ் பாதிரி இப்போ கொஞ்சம் பேட்டி கொடுத்துருக்காங்க. தாங்க என்னப்பா சட்ட ஒழுங்கு இங்கே அதில் ஆட்சியில் நான் கேட்குறது ஆர்எஸ் பாரதி அண்ணே, எனக்கு காட்டில் மூத்தவர் அண்ணே ஆர்எஸ் பாரதி அண்ணே, எங்கள் காலத்தில் கஞ்சா இது வந்து கள்ளச்சாரம் குடித்து இறந்து போயிட்டாங்களா? ரெண்டு தடவை கள்ளச்சாரம் இந்த மாதிரி இறந்துருக்காங்களா? எங்கள் அரசு பிடிக்காமல் இருந்திருக்கா? மோசமான சட்ட ஒழுங்கு நடந்திருக்கா? என்னண்ணே நடந்துச்சு அண்ணே? சும்மா சொல்லுண்ணே ஆர்எஸ் பாரதி அண்ணே, உண்மையே சொல்லுண்ணே, சும்மா ஊதுகோளாகவே இருக்கக்கூடாது. நீலாம் திராவிட இயக்கத்தில் பாரம்பரியமாக வந்த, இன்றைக்கி மோசமான சட்ட ஒழுங்கு போயிடுச்சு, ஆர்எஸ் பாரதி அண்ணா என்ன சொல்கிறாரு? அவர் ஏதோ பேசணுன்றக்கா பேசுகிறாரப்பா, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அவர் ஏதோ அங்கே இருக்கிறான், இருக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எது இருக்கா சாரை விட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து மழலிர் அளவுக்கு அதிகமாக விரும்புகிறாங்களா சார்? அவர் தான் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா? நேரு சொல்லியிருக்கு எப்பா, எல்லாரும் அவங்க தான் சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்களா? ஏய் மக்கள் சொல்லணும்ப்பா, தானே தன்னை பற்றி பெருமையாகப்படக்கூடாது. இப்போ நானே செல்லூர் ராஜ் தான் பெருமையான, எனக்கு இருக்க செல்வாக்க போகிறப்போ அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. என்னை பார்த்து தாய்மார்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லணும், எங்கள் அண்ணன் சொல்லணும், எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லணும். அப்படி சொன்னால் தான்ப்பா, இவங்களாக தான் பேசிக்கிறாங்க. இதை காட்டிலே நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றார். சொல்லிட்டாரே நேற்று உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் சொல்லிட்டாரே. ஏங்க நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று, நான் அதுக்காக கஸ்தூரி ஆதரிக்கிறேன், அவர் எந்த கட்சி அப்படின்றதுக்கெல்லாம் அவர் சொன்னதுக்கெல்லாம் கருத்துக்கு வரல. ஒரு நடிகையும்ப்பா, ஒரு நடிகை, திரைப்பட நடிகை, அவருடைய பையன் 12 வயசு, சதை, அந்த சதை புற்று, அந்த சதையினுடைய இழப்பு, அதாவது என்ன, ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட பையன், அவனை அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும், தொடர்ந்து கவனிக்கணும். அப்படிப்பட்ட அந்த பையனை, அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு அது ஒரு நடிகையாக இருந்தாலும், எல்லாரும் பேசுகிறாங்க நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா, எல்லாரும் பேசுகிறாங்க, அவங்களும் பேசியிருப்பாங்க, பேசுனதுக்கெல்லாம் நான் வரல. அதுக்கு எதுக்காக இவங்க இவ்வளோ ரோசப்படுறாங்கன்றதுக்கெல்லாம் நான் வரல. ஏன்னா இவங்க இப்போ ஒரு காலத்தில் அங்கேருந்து வந்தவங்க அப்படின்றக்காக அந்ததுக்காக சொல்கிறாங்கன்றக்காகலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு, அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு ரெண்டு காவல்துறை படை அமைச்சிருக்காங்க. காவல் தனிப்படை, என்னங்க சொல்லுங்கண்ணா, எடுத்து கொடுங்க, அவன் எடுத்து கொடுக்கணும்ல. நீங்கள் தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்கன்றாங்க, டெல்லியில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தாங்க. எப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணிக்கிங்க? நான் கேட்குறது இந்த அரசாங்கத்திட்ட, செந்தில் பாலாஜி தம்பி, செந்தில் பாலாஜி உள்ளே போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு. ஆமாம், 1 வருஷத்துக்கு, ஆமாண்ணா, ஆமாம், 1 வருஷத்துக்கு மேலே, 1 வருஷத்துக்கு மேலே அவர் தம்பியை பிடிக்க முடியலையே. ஏங்க அவர் தம்பியை பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால்? நீ என்னப்பா பேசுகிறீங்க இந்த காவல்துறையை? இனி முதலமைச்சரின் கீழே இருக்கு, ஏன் பேசுவா? என்ன கே சொல்லணுமா? நீங்கள் சொல்லணுமாப்பா? எதுவும் இதுக்கு மேல என்னத்த சொல்றதுன்னு நினைக்கிறீங்க? ஆகக்கூட இந்த அரசாங்கத்தை மாற்றன்றதுல மக்கள் முடிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. என்னைக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் ஆரம்பிச்சாலும் சரி, தேர்தல் பணி ஆரம்பிச்சாலும், இந்த வர்ற தேர்தலில் திமுகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, திமுக சேர்ற கட்சியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது எவ்வளவு என்ன பேரம் பேசி திமுக கூட்டணியில் அவங்கள வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களோட ஆற்றுல, ஏன்னா ஆற்றுல அள்ளிட்டு போகும்போது, ஆற்றுல இழுத்துட்டு போகும்போது எல்லாரையும் தானே இழுத்துட்டு போவேன், அவங்களையும் இழுத்துட்டு போயிடும். எங்க பொதுச்சு எல்லாரும் கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? இல்ல தம்பி, சரிங்க நான் சொல்கிறேன் கேளுங்க, சமூக வலைதளத்தில் 6000 பேசுவாங்க தம்பி. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாரா? தம்பி விஜய் சொன்னாரா?
கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? நான் கேட்கறது, நான் கேட்குறேன், உங்கள் நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க, நான் கேட்குறது இந்த ரெண்டுக்கு பதில் சொல்லுங்கள். விஜய் சொன்னாரா ஏற்கனவே கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? வர்ற தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னாரா? அவங்க கட்சியை விளக்குறவங்க. நானே ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பல முறை உங்கள் ஊடகங்களை சந்திக்கும்போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷம். ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில், ஒரு இளைஞர் அவர் ஏற்கனவே புரட்சி தலைவர் செஞ்ச மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் செய்கிறார். புரட்சி தலைவரோடு ஈடுபடுத்தி இல்லை, அந்த இருக்கிற குணமாச்சு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நடிகரில் இல்லாத குணம் அவருக்கு இருந்துச்சு, இருக்குது, அதனால் பாராட்டுறோம். அவர் அரசியல் இயக்கம் வர்றதோ தொடங்குறதில் எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். இது மாதிரி தானே ஒழிய நீங்களா ஊடகங்களை பேசுனாங்க, சமூக வலைத்தளம் பேசுனாங்கன்னா ஆயிரம் பேர் பேசுவான், ஆயிரத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? எத்தனை முனை கூட்டணி வந்தாலும் 2026 திமுக தலைமையான கூட்டணி தான் ஜெயிக்கும்னு தோல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அவர் தான் சகோதரர் திருமாவளவன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தா ஆதவ அர்ஜுனா சொன்னதுலேருந்து அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன இப்போ நேத்தே ஆதவ அரசுனா சொல்லியிருக்காரு, இவரை பார்க்கும்போது ஒன்று சொல்கிறார், முதலமைச்சராக பார்க்கும்போது. அப்போ முதலமைச்சர்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்கப்பா, ஏதோ சக்தி இருக்கோ, திருமாவளவனுக்கு அவருக்கு இணைக்க முடியாத ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு. திருமாவளவனுடைய இதை வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த தங்கத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சகோதரன் நான் மறைப்பிடுறது, நான் சகோதரன் எப்போவுமே திருமாவளவனை ஒரு போர்க்குணம் மிக்கவர், எடுத்ததால் பின்வைக்காதவர், முன்னெடுத்து செல்லக்கூடியவர். அவர் சமீப காலமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அது திமுக உடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக, அவர் அழுத்தத்தின் திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இப்படி மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இதனால் திமுக நம்முடைய திருமாவளவனை சகோதரரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில் கூட அது இருக்கலாம், ஆனால் திருமாவளவனை மிரட்டவோ உருட்டவோ முடியாது, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏங்க அவர் என்ன பே, ஏங்க இதெல்லாம் கட்சி செயல்வர கூட்டத்தில் 1000 பேசுவாங்க, அதை போய் நான் பேசாத கூட பேசினதா ஒரு டிவிக்காரன் கூட ஒரு இது பண்ணி போட்டிருந்தாங்க, பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நான் தான் அப்படின்னு. எப்போவுமே நான் தான் எந்த அதிமுக தொண்டனும் சொல்ல மாட்டான், எப்போவுமே எவனுமே சொல்ல மாட்டான், அவன் அதிமுக தொண்டனே கிடையாது. டே இது எங்கள் கட்சிடா, நாங்கள் வளர்த்து ஊற்றி வளர்த்த கட்சி இல்லையா அதிமுகன்றது. புரட்சி தலைவர் காலத்தில் டவுசர் போட்ட காலத்துலேருந்து எம்ஜிஆர் அவர் உருவாக்கின கட்சி இருக்குன்னு நினைப்பனா இருக்க மாட்டேனா, அதில் இன்றைக்கி தலைமை பண்பில் இருக்கிறவரை நினைப்பான். அதை பற்றி ஒரு கட்டுரை, அதுக்கு நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறாங்க. ஆக இதெல்லாம் வந்து இது வந்து அலுவலகத்தில் பேசுனது யார், அவர் வந்து கேஷுவலாக கட்சிக்காரங்கிட்ட சொல்கிறார் நம்ம வலுவாக இருக்கணும் அப்படின்னு பொருளாளர் சொல்கிறத அடிப்படையில் அதை பேசியிருக்காரு. அதை எடுத்து டிவியில் போட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு பத்திரிகையிலையும் போட்டு எங்களை எங்கிட்ட மட்டம் தட்டணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தட்டா தட்டை எங்களை தலைவரை அப்படி தான் பேசுனாங்க, தலைவர் கடைசியில் ஜிங்குன்னு வந்து நின்றார், 3 அசைக்க முடியாமல் வனவாசம் போக வச்சார் திமுக. அதே மாதிரி எடப்பாடியார் இந்த நீங்கள் கொடுக்குற அழுத்தம், நீங்கள் கொடுக்குறது அப்பா நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தான், எங்களை தான்ப்பா போட்டு வாட்டி வதைக்கிறார், கொடியே தப்பான்றாரு, குழு அமையன்றாரு, இப்போவே அந்த கிளைக்கழகம் அமைங்கன்றாரு, எல்லாம் செய்கிறார். அவர் பார்த்தா பம்பரமாக இதுவரையும் கட்சியில் இல்லாத புதுமையெல்லாம் காடை கையில் கொண்டு போய் கொடு அப்படின்றார் எங்கள் பொதுச்செயலாளர். காடை கையும் இது மாதிரி எந்த கட்சியிலேயாச்சும் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரா? அதுக்கு ஒரு குழு அமைச்சு விடுறாரு. இப்போ இந்த அமைச்சருக்கு அதெல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு குழு வருது. ஆக இந்த மாதிரி எங்களுடைய வேகமே தனி, மக்கள் எங்கள் பக்கம்ப்பா, மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறத அரவணைச்சி அவங்கள கொண்டு போய் ஓட்டு சாவடி கொண்டு போகணும், அதுக்கான பணிகளை செய்யுங்க, நான் மற்றதை பார்த்துக்கிறேன்னு இருக்காரு. மற்றது எதுவுமே இல்லை. ஆ எல்லா கட்சியுமே 2026 தேர்தலுக்கான வேலைகளை துவங்கியாச்சு அதிமுக அப்படின்னு. நாங்கள் ஏற்கனவே தொடங்கிட்டோங்க. என்ன தம்பி நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன ராஜ்குமார், இப்போ நீ அப்போ மதுரையில் தொடங்காத மாதிரி நினைக்கிற,
இப்போ தொடங்காத மாதிரி இல்லைப்பானு நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே இது பண்ணிட்டோமே. ஏப்பா தோட்ட தொழிலாளர்கள் யார் ஆட்சியில் நடந்துச்சு? தோட்ட தொழிலாளர் துப்பாக்கி சூடு, தேயிலை தோட்ட தொழிலாளர் திண்ணவேலியில், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது? ஒரு பைசா குறைக்க சொல்லி மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது துப்பாக்கி பாயாமல் குண்டு பாயாமல் பூவா விழுகும் அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம கலைஞர். அப்புறம் வெண்மணி சம்பவம் எடுத்துங்க. வெண்மணி சம்பவம் இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது? இதெல்லாம் வந்துங்க ஜாக்கிரதையாக நடந்தது. எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது ஒரு சம்பவம், அதை ஒரு பெருசாக அதை சட்ட ஒழுங்குன்றக்க எடுத்துக்கிடக்கூடாது. இப்போ நடக்கிறதா சட்ட ஒழுங்கு, கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் போதை பன்ம, இன்னைக்கு பார்த்தீங்களா எந்த ஆட்சி காலத்திலேயாச்சும் மாணவிகள் குடித்துட்டு ஆட்டம் போடுற, பஸ்ஸில் ஆட்டம் போடுறத பார்த்துங்களா மாணவிகள்? நம்ம எதிர்கால சந்ததிங்களுங்க, நம்ம இந்த நாட்டை வழிநடத்த போகிற வல்லரசு உருவாக்க போகிற நம்முடைய இளம் சிங்கங்கள் இன்றைக்கி எந்த வழியில் போகிறாங்க? காலையில் எழுந்திரிச்சா ஒவ்வொரு தாய்மாரும் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது பிள்ளை ஜாக்கிரதையாக வரணுமே. 12வது வகுப்பு எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, 10வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இவங்க ஆட்சியில் கஞ்சா கொடுக்குறாங்க, பீர் கொடுக்குறாங்க. இதுதானே இன்றைக்கி நடக்குது, எங்கே வச்சாலும் குடிக்கிறாங்க பிள்ளைகளே. பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தை குடிக்குது, ஆணும் பெண்ணும் மாணவர்களும் மாணவிகளும் கலந்துட்டாங்க. இது எந்த ஆட்சியிலேயாச்சும் எங்கள் ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆர்எஸ் பாதி அண்ணன்கிட்ட கேளுங்க, இல்லைங்க டிகேஎஸ் இளங்கோவன்கிட்ட கேளுங்க, எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி தம்பி வாங்க பார்ப்போம். ஆனால் மதுரை காவல்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க, மாறிக்கிறணும், தங்களை குணத்தை மாற்றிக்கிறணும். நாங்கள் இது வரைக்கும் சட்டத்துக்கு புறமாக நடந்ததில்லை, இப்போ கூட இந்த மாதிரி இந்ததையும் எடுத்துக்கோங்க, அதையும் போய் பாருங்கள். எங்கன்னா கம்பு ஏற்றினா எங்க திமுக 53 அடிக்கு மேலே ஏற்றலாம், நாங்கள் ஏற்றக்கூடாதா? அவங்க 105 அடி ஏற்றலாம், மதுரையில் திமுக கொடி ஏற்றலாம், நாங்கள் ஏற்றக்கூடாதா? என்னப்பா நியாயம்? இல்லையே இல்லையாப்பா, இப்போ இல்லைன்னா ஏன் கொதிக்கிறேன்? இது சாதாரண 25 அடி.